கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ப்ரிலிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக படித்த கரண்ட் அஃபேர்ஸை சேகரித்து வச்சுருப்பீங்க. அது 30 நாளில் ரிவைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அதுக்கு அது லாஸ்ட்டு 30 நாள் இதெல்லாம் செய்யவே கூடாது. போன சக்ஸஸ்ஃபுல் ப்ரிலிம்ஸ் அட்டம்ப்டப்போ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில் என்ன பண்ணலாம், கடைசி 60 நாள், இந்த 60 நாள் வந்து நான் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்கு டெடிகேட் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் 30 நாளில் என்ன பண்ணலாம், யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இ கதிரவன். நான் சமீபத்தில் வெளிவந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்க் 573 செக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோட 4வது அட்டெம்ப்ட். இதெல்லாம் செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. நான் வந்து கடைசி 30 நாள் படிக்க போகிறேன் அப்படி படிக்கிறதுக்கு வந்து நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் இப்போ படிக்கிறவங்க வந்து ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கடைசி 30 நாள் தான் லீவ் கிடைக்குதுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த 30 நாளில் வந்து நான் எஃபர்ட் போட போகிறது இவ்வளோ தான். இந்த ஏன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பழக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அந்த கடைசி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கிளை பார்த்துக்கிறது. செகண்ட் வந்து தேவையில்லாத ஒரு அடிஷ்னல் பேர்டன், நீங்கள் இது வரைக்கும் படிக்காததை புதுசாக எடுத்து வச்சு நான் படிக்க போகிறேன்றது ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான் தெரியாது. சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், சம்டைம்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணாத போது என்ன ஆகலாம், நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு விஷயம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபெமிலியராக என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை உட்காந்து படிங்க. நீங்கள் உங்கள் நோட்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 30 நாளைக்குன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நான் டைரியில் குறித்து வச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் குறித்து வச்சிருப்பேன். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், கடைசி 300 நாளைக்கு நான் என்ன நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் உங்கள் நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வரும். ஸோ உங்களுக்கு என்ன எதுலாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு சோர்ஸ் போக போகிறேன்றது வந்து நாட் அட்வைசபிள். 3வது வந்து கடைசி 30 நாளில் வந்து டெஸ்ட் சீரீஸ் போடுங்க. 4-5 டெஸ்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கடைசி வாரம் வந்து யூபிஎஸ்சி இப்போ நீங்கள் 2024 கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி 2023 பேப்பர் எடுத்து வச்சு உட்காருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பரை வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள் அது. ஏன்னா வந்து இப்போ யூபிஎஸ்சி கடைசியாக உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா, அது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அவன் அந்த இன்ஃபர்ம் அந்த உங்களுக்கு அந்த கொஷினில் வந்து 100 கொஷினும் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அந்த உட்காந்துட்டு அந்த எல்லா வார்த்தையும் படிச்சுட்டு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். ஸோ நீங்கள் 3வது நாள் போய் திருப்பியும் அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நான் போன வருஷம் பேப்பரில் இப்போ 3 நாள் முன்னாடி தான் பண்ணேன். ஸோ அது திருப்பியும் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வரும். ப்ரிலிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படித்த கரண்ட் அஃபேர்ஸை சேகரித்து வச்சுருப்பீங்க. அது 30 நாளில் ரிவைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அதுக்கு எவ்வளோ போதுமோ அது மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணாமல் போகிறது வந்து உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா. ஸோ நீங்கள் அதை பண்ணிடணும். 2வது, நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்பீங்க. அந்த ஸ்கெடியூல் வந்து 30 நாளில் முடியலாம், சம்டைம்ஸ் அதை தாண்டியும் வரலாம். இப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒரு வாட்டினா, கடைசி அது சீக்கிரம் முடிச்சிருங்க. நீ இப்போ கடைசி ஒரு 2-3 சப்ஜெக்ட் தான் இருக்குன்னா அந்த 30 நாளுக்குள்ளே ஒரு 10 நாளில் முடிச்சுட்டு 20 நாள் வந்து நான் வந்து ரிசோர்ஸ் எடுத்து பார்க்க போகிறது இல்லை, டெஸ்ட் சீரீஸ் தான் போட போகிறேன்னு. 3வது, டெஸ்ட் சீரீஸ் இப்போ ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. முன்னாடி வந்து டெல்லியில் மட்டும் தான் நடக்கும், இப்போ சென்னையில் நடக்குது, தமிழ்நாட்டிலே சென்னை கோயம்புத்தூர் மதுரையிலலாம் நடக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போய் அந்த என்வாயன்மெண்ட்டில் அட்மாஸ்பியரில் ஒரு 100 ஆஸ்பிரண்ட் ஒரு ஹாலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் உட்காந்து எழுதுங்க. அந்த உட்காந்து எழுதும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் உட்காந்து எழுதியிருப்பீங்க, இல்லை ஸ்டடி ஹாலில் உட்காந்து எழுதியிருப்பீங்க, இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டில் தெரிஞ்ச இடத்துல பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எழுதியிருப்பீங்க. அதை பிரேக் பண்ணுறது வந்து இந்த ஆல் இண்டியா மாக் டெஸ்ட் சீரீஸ்லாம் இப்போ நிறையா வருது, ஃப்ரீயாகவும் நிறைய பேர் தராங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல் இண்டியா மாக் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸே வந்து இப்போ ஷங்கரில் தராங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஷங்கர், அதுக்கப்புறம் வந்து அறம் ஐஏஎஸும் தராங்க, கிங் மேக்கர்ஸும் தராங்க. தமிழ்நாடில் எனக்கு தெரிஞ்சு இது 3 தராங்க. இது வந்து இதோட கொஷின் பேப்பர் ஆன்லைனில் கிடைக்கிறது கஷ்டம், பட் ஸ்டில் உங்களுக்கு பக்கத்தில் முடியுதா, நீங்கள் சென்னையில் வசித்து படிக்கிறீங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் அந்த மாக் டெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷனும் தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இதுவரைக்கு முன்னாடி ஒரு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிரேக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மட்டுமே சால்வ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து பழக்கப்பட்டுரும். ஸோ நீங்கள் வேறு இன்ஸ்டியூட் போய் கொடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை பழக்கப்பட்டு உங்கள் மென்டலி உங்களுக்கு ஒரு இது வந்து பிரேக் பண்ணும். உங்கள் மென்டலி உங்களுக்கு ஒரு பேரிகேட் படிச்சிருப்பீங்க, இந்த லாங்குவேஜில் வந்து இந்த இன்ஸ்டியூட் தானே இப்படி கேட்டால் இதான் ஆன்சராக இருக்குன்றத பிரேக் பண்ணுறது வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போன சக்ஸஸ்ஃபுல் ப்ரிலிம்ஸ் அட்டம்ப்டப்போ நான் என்ன பண்ணேன்னா, கடைசி 60 நாள், இந்த 60 நாள் வந்து நான் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்கு டெடிகேட் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் 30 நாளில் என்ன பண்ணேன்னா என்னோட
கெப்பாசிட்டியை பார்த்துக்கிட்டேன், நான் வந்து படிச்சிருக்கேன், அந்த வந்து நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு க்ரோ நான் ஒரு கிராஃப் மாதிரி வச்சுருப்பேன். ஒரு நான் ஒரு வாரம் ஒரு டெஸ்ட் கொடுத்தேன்னா அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ கரெக்ட் போட்டிருக்கேன், எவ்வளோ தப்பு போட்டிருக்கேன்னு பார்ப்பேன். ஆனால் அது அதுவே அந்த 30 நாளுக்குள்ளே முடிச்சு ஒரு 4 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கடைசி 30 நாள் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் திருப்பி போய் படிக்க முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணும். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நிறைய கம்பைலேஷன் ரிசோர்ஸஸ் வரும். அந்த கம்பைலேஷன் ரிசோர்ஸஸ் படிக்கிறது அட்வைசபிள் தான். எல்லா எல்லா டாப்பிக்லையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறதில்ல. எக்கனாமியில் படிப்போம், பாலிட்டியில் படிப்போம், சயின்ஸ் அண்ட் டெக்கில் படிப்போம், என்வாயன்மெண்ட்டில் படிப்போம். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லனா இந்த கம்பைலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது ஒரு அட்வைசபிள் சொல்யூஷன். செகண்ட் வந்து அந்த நம்ம போகிற அன்னைக்கு என்னைக்கு ப்ரிலிம்ஸ் நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 சண்டேன்றது ஒரு மாதம், அந்த 30 நாளில் வந்து அந்த என்வாயன்மெண்ட் நமக்கு சூட் ஆகிடணும். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், 6 மணிக்கு எந்திரிச்சு என் சென்டருக்கு வந்து நான் 8:30 போயிட போகிறேன், 8:30 போனால் வந்து எனக்கு 9:30 எக்ஸாம். நம்ம பயாலஜிக்கல் சைக்கிளும் நம்ம காலை அலைன் பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாமில் வந்து நீ மென்டல் ப்ரெஷரோட ஃபிசிக்கல் மென்டல் ப்ரெஷர் அதிகம், ஃபிசிக்கல் ப்ரெஷரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீ நைட்டு முன்னாடி நைட் ஒழுங்காக தூங்கலை, அதுக்கு முன்னாடி மத்தியான நாளில் வந்து நான் ஒழுங்காக சாப்பிடல, உனக்கு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை அன்றைக்கி வந்து மழை பெய்ய போகுது, நான் எனக்கு வந்து எக்ஸாம் வாழ்க்கை ஒழுங்காக போக முடியலன்றதுலாம் வந்து நம்ம ஒரு சாக்கா சொல்ல முடியாது யூபிஎஸ்சி கிட்ட போய். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சைக்கிளில் அலைன் பண்ண ஆரம்பிக்கணும். நான் காலையில் எந்திரிக்க போகிறேன், இந்த 2 ஹவர்ஸ் நான் இதை வந்து படிக்கிறதுக்கான நேரம். ஸோ நான் வந்து சண்டே மட்டும் பண்ணாமல் எவ்ரி வீக் டே இந்த 2 ஹவர்ஸ் வந்து நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன், அது வந்து நான் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நேரம் வந்து நான் உட்காந்து படிக்க போகிறேன். அப்புறம் 2 ஹவர்ஸ் கேப் லஞ்ச் சாப்பிடணும், அந்த லஞ்சுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கணும். ஏன்னா சிசாட் நான் வந்து என்னோடய 3வது அட்டம் நான் ஃபெயில் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து சிசாட் பேப்பர் கஷ்டம் கிடையாது தப்பு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு ஒரு நானே ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பரை முடிச்சுட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். அந்த நடுவில் ஒரு 3 ஹவர்ஸ் கேப் வரும், அதை பற்றியே நினச்சி நான் என்ன பண்ணேன், ஐயோ இந்த வாட்டியும் போயிடுமோ இந்த வாட்டியும் போயிடுமோன்னு நான் அடுத்த நல்லா பண்ண வேண்டிய பேப்பரை வந்து போன வாட்டி ரொம்ப மோசமாக பண்ணதை நினச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், ஓகே இந்த 11:30 முடியுதா ஆஃப் பண்ணிடணும், இதை வந்து நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்து நான் என்ன இருக்கோ அதை பார்க்கணும். அது வந்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் போடும் போதே பண்ணணும். காலையில் வந்து ஜிஎஸ் பேப்பர் கொடுக்கணும், மத்தியானம் சிசாட் கொடுக்கணும், மற்ற ரெண்டுத்துக்கும் இன்டர்வல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி உங்கள் சென்டருக்கு போய் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வருது. அது அதே சமயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு இஃபர்ட் உங்களுக்கு பாசிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ப்ரிலிம்ஸ் போய் கொடுக்க போகிறீங்களோ அந்த சென்டர் போய் பார்த்துறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். சரி, நான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரி இந்த சென்டர் இங்கே இருக்குது, நான் போவேன், இந்த மாதிரி போய் உட்காந்து நான் படிப்பேன், என்னோடய ஹால்குள்ளே போவேன், எக்ஸாம் கொடுப்பேன், திருப்பி வருவேன்ற விஷுவலைசேஷனே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ப்ரிலிம்ஸ்னு இல்லை, நான் ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டியூட் போனாலும் நான் அதை விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இன்டர்வியூ அப்போ கூட நான் அதுதான் பண்ணேன், யூபிஎஸ்சி பில்டிங் முன்னாடி போய் பார்த்துட்டு இங்கே தான் வரணும், அந்த விஷுவலைஸ் பண்ணுறதே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.